வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியான, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா கொழு கொழுன்னு வெயிட் போடக்கூடிய ஒரு சூப்பரான வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் ரெசிபி. குழந்தைங்க வந்து கண்டிப்பாக நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ செய்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் ராகி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நான் ஆன் பண்ணலை, இதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் 2 துண்டு அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிகம், அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனும் அதிகம், குழந்தைங்களுக்கு சூப்பராகவே வெயிட் போடும். இப்போ கொஞ்சமாக நான் இது கூட பசும்பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் குடித்து பழக்கின குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பசும்பால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அந்த பசும்பாலை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் ஃபார்முலா மில்க்கோ இல்லை பிரஸ்ட் மில்க்கோ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸில் அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் அது நல்லாவே வெந்து வந்துடும். டேட்ஸ் மட்டும் நீங்கள் சேர்க்கும் போதே மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக இருக்கிற தோல் வந்து குழந்தைங்களோட வாயில் தட்டுப்படாது. மென்று சாப்பிட்ற குழந்தைங்களாக இருந்தால் அவங்க தாராளமாகவே மென்று சாப்பிட்டுப்பாங்க, இல்லைனா ஃபைனலாக நீங்கள் அந்த தோலை வந்து ஸ்பூனில் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டிக்கலாம். உங்கள் கம்ஃபர்டபுள் எப்படியோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ குழந்தைங்களுக்கு அழகாக கொடுக்கலாம். நல்லா சூப்பராகவே வெயிட் போடும், குழந்தை வந்து கண்டிப்பாக நோ சொல்லாமல் சாப்பிடும், அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.